ஸ்டார்ட் ஆன ஆன் பண்ணிட்டேன் நம்பர் ஓடுதா தெரியுது ஓடுது நீ மூடு ஆட கூடாது இப்படி இப்படி எனக்கு தெரியுது ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்லுங்க ஹாய் 12th படிச்சிருக்கீங்க அது கூட தெரியாம எப்படி இருந்திருக்கும் எங்க அம்மா அப்படினா சொல்லி வளக்கலடா சரி சரி ரெண்டாவது क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அப்பாவை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க நீ எனக்கு வாங்கி கொடுத்தீங்க நீ தான் சொல்ல எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேனே என்னன்னு சொல்றது சரி ஞாபகம் இல்ல அதான் சமாளிக்கிறாங்க சமாளிச்சிட்டாங்க இல்லைனா தூக்கி போட்டு மீசிடுவான் முஸ்தபாக்கு பதில் சித்தப்பா சித்தப்பான்னு பாடுவேன் என்ன பாட்டு தாத்தா செத்து போனார்ல எந்த தாத்தா சீரியல் தாத்தா ஒருத்தர் செத்து போனார்ல அவர் முத முதல்ல ஒரு பாட்டு பாடுவாருன்னு சொன்னேன் எந்த சீரியல் தாத்தா ராஜசேகர் செத்து போனார்ல சொல்லிடுவோம் உண்மையை தேய்ச்சி குளிக்காம நண்பர்கள் அனைவருக்கும் மறைந்த அன்பு வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா அம்மாக்களுக்கும் மதர்ஸ் டே விஷஸ். ஸோ மே 10 வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அன்னையர் தினம், அதாவது மதர்ஸ் டே இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதுவரையும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து எடுத்தது கிடையாது. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வந்து என்னை பெஸ்ட்டான ஒரு பர்சனை வச்சு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றது என்னோட ஒரு தாட், சரிங்களா. ஸோ நமக்கு வந்து பெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நம்ம பேரண்ட்ஸ் தான். ஸோ இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்றதுனால இந்த சேனலில் இனிமேல் ஒரு இன்டர்வியூ செக்ஷன் வரும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்காக எங்கள் அம்மா வச்சுட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மூலியமாக நான் தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் ஒரு 10 கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அது மூலியமாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ பொதுவாக இந்த கொஸ்டின் செஷன் வந்து எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை. ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மோட்டிவேட் ஆகி நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்க அம்மா அப்பாவிலிருந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே 10 கொஸ்டின் தான் கேளுங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருந்தோ, ஐ மீன் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணும் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்கள் அம்மா அப்பாட்டு கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருப்பாங்க, அவங்க கூட பசங்க வந்து பேசாமல் இருப்பாங்க. காரணம் என்னென்னா ஏதோ சின்ன ஒரு பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். அவங்க வந்து மாதக்கணக்காக பேசாமல் இருக்காங்க, வருஷக்கணக்காக பேசாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சேஞ்ச் ஏற்படும் அவங்க மனசில் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறது. ஹாய் ஆல், திஸ் இஸ் அரவிந்தன். ஸோ நம்ம கூட இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மம்மி இருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் ஒரு ஃபஸ்ட்டு செலிப்ரிட்டி இன்டர்வியூ அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷல் இல்லையா. ஸோ அதுக்காக சரி அம்மா வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கொஸ்டினை காட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இன்ஸ்டண்ட்டாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரெடி பண்ணி இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்துட்ருக்கோம். சரி, ஸோ உங்கள் அம்மாக்கிட்டையும் நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம். ஸோ உங்களை பற்றி நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிக்கணும், இல்லை உங்கள் அம்மா பற்றி எவ்வளோ தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வயசில் மேரேஜ் பண்ணீங்க, உங்கள் மேரேஜ் அந்த மேரேஜ் பண்ணுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, அதுதான் நீங்கள் சொல்லுங்க ஃபஸ்ட் கொஸ்டின். என்னுடைய 17th வயசில் எனக்கு கல்யாணம் இருந்தது. சரி. பாதி விருப்பம் பாதி விருப்பம் கிடையாது. ம், ஏன் பாதி விருப்பம் ஆனிச்சு பாதி விருப்பம் இல்லை? படிக்கணுன்றது என்னுடைய ஆசை. ம், படிக்க வைக்க முடியல. ம், எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணுன்றதுனால நான் பண்ணிக்கிட்டேன். உங்கள் அம்மாவோட ஆசை நிறைவேற்றினாலும் பண்ணிக்கிட்டீங்க, அதுவும் 17 வயசில். ஆமாம், 18 வயசு கீழே பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, அது மீறி நீங்கள் ஏன் பண்ணீங்க? அப்போல்லாம் அதெல்லாம் தெரியாது. 12th படிச்சிருக்கீங்க அது கூட தெரியாமல் எப்படி இருந்திருக்கும்? எங்கள் அம்மா அப்படின்னா சொல்லி வளர்க்கலடா. சரி சரி, ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க? உங்கள் அப்பா வந்து சொந்தக்காரவங்க தான். நான் 9th படிக்கும்போதுலேருந்து உங்கள் அப்பாவை பார்த்துட்டு. 9th படிக்கும்போதே பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ? அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளை, சொந்தக்காரவங்க இல்லையா, மாமா முறை, அதனால பேச ஆரம்பித்தேன். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்ன? நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்ன? நீ எனக்கு வாங்கி கொடுத்தீங்கட்டா, எப்போதும் பிறந்த நாளைக்கு கேக் வாங்கி கொடுப்பேன். சரி, ஃபஸ்ட் டைம் சம்பாரித்து ஒரு புடவை வாங்கி கொடுத்த மாதிரி. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ரிங் வாங்கி கொடுத்தேன். ம், என்ன ரிங்? எதுக்கு வாங்கி கொடுத்தேன்? என்னுடைய வெட்டிங் டேக்கு. ம், எதுதான் படிக்கும்போது? 7th. சரி, நீங்கள் எனக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்ன? அது நீ தான் சொல்லணும். எனக்கு என்ன தெரியும், நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன்ல.
நான் உனக்கு எப்பவுமே கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்துட்டே இருக்க. என்ன கிஃப்ட்? ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க? எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேனே, எதுன்னு சொல்றது? சரி, ஞாபகம் இல்லை, அதான் சமாளிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, சரிங்களா? உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லையா, நான் ஒன்று, திவ்யா ஒன்று, ரெண்டு பேர்த்துல யாரை பிடிக்கும்? ரெண்டு பிள்ளைங்களுமே எனக்கு. அது சொல்லக்கூடாது, யாரை ஒருத்தவங்க தான் சொல்லணும். அப்படி கிடையாது, நமக்கு எப்படி ரெண்டு கண்ணு முக்கியமோ அது மாதிரி எனக்கு ரெண்டு பிள்ளைங்களுமே முக்கியம். சரி, ரெண்டு பேர்த்துல யார் ரொம்ப பிடிக்கும், எந்த கண்ணை ரொம்ப பிடிக்கும்? என் பையனை தான் ரொம்ப பிடிக்கும். சரி, எதனால் என்ன பிடிக்கும், ஏன் தங்கச்சியை பிடிக்காது உங்களுக்கு? தங்கச்சி பிடிக்காதுன்னு கிடையாது, ரெண்டு பேர்த்துல ஏதாவது ஒருத்தரை சொல்லணுன்றதுனால சொன்னேன். மற்றபடி என் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமாளிச்சிட்டாங்க, இல்லைனா தூக்கி போட்டு மீசிடுவா. சின்ன வயசில் நான் அதிகமாக கேட்ட பாட்டு எது, நீங்கள் அதிகமாக கேட்ட பாட்டு எது, எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில்? இப்போ குழந்தையாக இருக்கும் போது சில மியூசிக்கு சில பாட்டெலாம் கேட்டால் குதிப்பாங்க, இது பண்ணுவாங்களே குழந்தையாக இருக்கும் போதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பாட்டு தெரியாது, நான் என்ன பாட்டு கேட்பேன், முஸ்தபா பாட்டு கேட்பேன். முஸ்தபாவுக்கு பதில் சித்தப்பா சித்தப்பான்னு பாடுவேன். அது பாட்டு போட்டால் ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுவேன். நான் என்ன பாட்டு எனக்கு பிடிக்கும்னா, என்ன பாட்டு, இது ஒரு பொண்ணு மாலை பொழுது. சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நாங்களாம் வந்து 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவோம், உங்களெல்லாம் 80s 70s கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ 2K கிட்ஸ்ன்னு வந்துருச்சிங்களா, உங்களுக்கு எனக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம்? 18 வயசு வித்தியாசம், சரிங்களா? சரி, இப்போது இந்த ஜென்ரேஷன்லாம் இருக்குல்ல, 70s 80s 90s 2Kலாம், சரி இந்த ஜென்ரேஷனில் எந்த ஜென்ரேஷனில் வந்து நீங்கள் பிறந்தால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? 2K கிட்ஸ் என்ன காரணம்? ஜாலியாக இருக்குங்க, படிப்பை பற்றின கவலையே இல்லை, எப்போதும் என்ஜாய் பண்ணுங்க, ஃபோன் வச்சுக்குதுங்க. நாங்களாம் அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்போம், எங்களை யாரும் படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நாங்களாவே எச்சு உட்காந்து படிப்போம். ஆனால் அது நல்லா தான் இருந்துச்சு, அது ஒரு இதுதான், இதுவும் ஒரு நல்லா தானே இருக்கு. டெக்னாலஜி இருக்கு, ஃபோன் இருக்கு, போர் அடிக்க மாட்டேங்குது, டிக்டாக் எடுத்து பார்க்கலாம், டிக்டாக் பார்க்கலாம், ஜாலியாக இருக்குதுங்க, லைஃப் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுதுங்க. அப்போலாம் நாங்கள்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் கையை காலை கழுவணும், சாப்பிடுவோம், கொஞ்ச நேரம் விளையாடுவோம், 6 மணிக்கு கரெக்டாக படிக்க உட்காந்துருவோம். அப்போ டிவிலாம் அவ்வளோவா கிடையாது, யார் வீட்லேயும் கிடையாது, யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும், ஓடி போய் நாங்களாம் பார்த்துருக்கோம். இப்போ அப்படி இல்லைல்ல, வீட்டுக்கு வீடு, வீட்டில் ரெண்டு டிவி கூட இருக்கு இப்போ. அதனால 2K கிட்ஸாக போகிறதா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. எனக்கு எதுக்கு அரவிந்தன் பேர் வச்சிங்க? உண்மையான ரீசன் சொல்லணும், எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியப்படுத்தும். இல்லை, இந்த பேர் நான் வைக்கல, உங்கள் பெரியம்மா தான் வச்சாங்க. எனக்கு வந்து அரவிந்த் சாமி ரொம்ப பிடிக்கும், அதனால எங்கள் அக்கா அந்த பேர் வச்சாங்க. அதனால நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. அரவிந்த் சாமி மாதிரி இருக்கானா இல்லையான்றதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அப்போ அழகாக தான் இருந்தா, இப்பயும் அழகாக தான் இருக்கான். அப்போ அழகாக இருந்தனா அப்போ இப்போ அழகாக இல்லை. அதான் சொல்கிறேன், இப்பயும் அழகாக தான் இருக்கா, அப்போ நல்லா சிகப்பாக நல்லா இருப்பா. இப்போ நீயாவே சொல்லிடுவோம், உண்மையை தேய்ச்சி குளிக்காம. சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அப்போது அப்போ இருக்கக்கூடிய ஃபேமிலி சுச்சுவேஷனில் பையன் பிறந்துட்டான் அப்படின்னோன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க சில பேர். ஸோ அப்போ வந்து நான் பிறந்தோன்னே இவனை வந்து பெரியாள் ஆக்கணும், இப்படிலாம் ஆக்கணும், அப்படிலாம் ஆக்கணும்னு கனவு கண்டிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகணும், சில பேர் ஐஏஎஸ் ஆகணும், அந்த மாதிரிலாம் கனவு கண்டிருப்பாங்க அப்பா அம்மாலாம். ஸோ நான் பிறந்தோன்னே உங்கள் மைண்டில் என்ன தோணுச்சு? எனக்கு அப்போ 18 வயசு, அப்போ எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் உங்கள் அப்பா வந்து அவனை இன்ஜினியர் ஆக்கிடணும், இன்ஜினியர் ஆக்கிடணும்னா அப்போலேருந்தே சொல்லிச்சு. சின்ன வயசுலேருந்தே, வயிற்றில் இருந்ததுலேருந்தே. காரணம் என்ன? அவங்க சித்தப்பா வந்து இன்ஜினியராக இருந்தார், அவங்க தங்கச்சி இன்ஜினியரு, அதனால அவருக்கு ரொம்ப இன்ஜினியர்னா நல்லா சம்பாதிப்பாங்க, பெரிய லெவலில் இருப்பாங்க, நம்ம பிள்ளைய அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆசை, அதனால இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றத அப்போயே முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம், அவனோட ட்ரீம்ஸ் என்ன அதெல்லாம் என்ன கனவு, கனவுலாம் இல்லை? அப்போ எங்களுக்கு தெரியாது இல்லை, நீ கேட்டது வந்து அப்போ என்னன்னு சிச்சுவேஷன் தான் கேட்டா, அப்போ இது சிச்சுவேஷன் அது. சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, என்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் ஒரு பிடிக்காத விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். பிடிச்சது எல்லாமே பிடிக்கும். எல்லாமேலாம் இல்லை, ஏதாவது ஒன்று பர்டிகுலராக இந்த ரீசனுக்கு ஒன்று எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. எப்படிப்பட்டதாக இருந்தாலும் படிச்சிருவான், கஷ்டமானதாக இருந்தாலும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இவன் படிக்க மாட்டான், சரியாக படிக்க மாட்டான் அப்படின்றது எனக்கு இருந்துச்சு, என் பொண்ணு தான் நல்லா படிக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவனை ஒரு டாக்டராவது ஆக்கியிருந்துருக்கலாம், இவ்வளோ நல்லா படித்த பிள்ளைய வந்து
உனக்கு நல்லா படிப்பு வருது, நம்ம தான் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன் இன்ஜினியரிங் படிச்சு என்ன வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இல்லை, எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இன்ஜினியரிங் பிடிக்காது, எனக்கு நானே டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆமாம், இதை நான் பதிவு பண்ணியாகணும். எங்கள் அம்மா வந்து 12th வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எப்போ 1995 எவ்வளோ மார்க்குமா? 200க்கு 193 மார்க். அப்போவே எங்கள் அம்மாவோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, என்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்ன? நல்ல பையன் தான், பிடிக்காத விஷயம் இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய ஆயிட்டான், நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டான். எனக்கு வயசாயிடுச்சு இல்ல, ஹெல்ப்னா பெரிய பண உதவியோ அந்த மாதிரிலாம் நாங்க கேட்கல. வீட்டு வேலை செய்யறதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அவங்க அப்பா ரொம்ப கார்டன் வேலைலாம் பாப்பாங்க, அதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அதுதான் உனக்கு சொன்னா புரியும். அது பிரியாணி பண்ணா வெங்காயம் உரிச்சு குடுக்கறது அந்த மாதிரி தேவை, அதெல்லாம் நானே பாத்துக்குவேன். அவங்க கஷ்டப்படுறப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு அவங்க பிள்ளைங்க தான் பெருசு இல்லையா? ஸோ அவங்க பிள்ளைங்களுக்கு தான் அவங்க அம்மா தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, மற்ற அம்மா பண்ணாததை நான் உனக்கு பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கா அவங்கக்கிட்ட? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்போ கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அவங்க பையனுக்காக எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்கூட்டிலே போயிட்டு பையனை அழைச்சிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா அம்மா பண்ணுறதான் நானும் பண்ணியிருக்கேன், ஒன்று வித்தியாசமாக ஒன்று இதெல்லாம் பண்ணலை. ஆனால் ஒன்று, எங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் இழந்துதான் எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கோம். அது மட்டும் சொல்லுவேன். எமோஷனு எமோஷனில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? இந்த ஜென்மத்தில் என்ன குறை உங்களுக்கு? அழகான குழந்தைகள் இருக்காங்க, அழகான ஹஸ்பண்ட் இருக்காரு, அடுத்த ஜென்மமே வேணாம். நான் வந்து குழந்தையா பிறக்கணும்னு தேவையில்லை. இல்ல, மத்த அம்மா எல்லாம் சொல்லுவாங்களே, பிறந்தா இனிமேல் அடுத்த கணவர் இவங்க தான் மனைவியா வரணும், இல்ல இவங்க தான் எனக்கு குழந்தைங்களா. மனித ஜென்மமே ஆசை இல்ல, அனிமல்ஸா போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுல ஒண்ணு சொல்லுவாங்க, மீன ராசி நானு, இதுதான் கடைசி ராசி, இதுல பிறந்தவங்களோட இது வந்து இதோட முடிஞ்சு போயிருச்சு, அடுத்த ஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நடக்கட்டும்னு எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப சந்தோஷம். சரி, அடுத்த குவஸ்டின் என்ன அப்படினா, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? எப்ப சின்ன வயசுலயா? ஓவர் ஸ்டேஜ்ல சொல்லுங்க, சின்ன வயசுல, இப்போ. சின்ன வயசுல எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுங்க தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸ்டெல்லா குட்டின் பேரு. அப்புறம் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கறப்ப ஸ்ரீவித்யா 10th, அப்புறம் மகேஸ்வரி, புவியரசி, இது மூணு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ங்க. நீலாவதின்னு ஒருத்தி இருக்கா, அவள் வந்து எப்போ பார்த்தாலும் நல்லா படிப்பாள், அதே புக்கில் இருக்கதை அப்படியே எழுதுவாள், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இருப்பாள். அதனால் அவங்க மூணு பேர், நாலு பேர். ஸோ இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியாது, ஆனால் பார்க்கணும்னு ஆசை இருக்குது. கல்யாணத்தன்னைக்கு வந்தாங்க, எனக்கு கிஃப்டெல்லாம் பண்ணாங்க, அதோட அவ்வளோதான். என் பொண்ணுகிட்ட நாலு தடவை சொல்லிட்டேன், ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு. சரி, நீங்கள் கடைசியாக 12th படிச்சிங்களா? 12th ஃப்ரெண்ட் தானே அவங்க. அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்க? அதான், நீங்களாம் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? நாங்கள் திருச்சியில் பொன்மலைப்பட்டியில் செயின்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தோம். 94 நாங்களாம். 12th பேட்ச், 12th பேட்ச், 93, 94, 12th பேட்ச். சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது உங்கள் அம்மா வந்து திருச்சியில் அந்த மாதிரி இந்த ஸ்கூலில் படித்தாங்க 12th அப்படின்னா தயவு செய்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் அம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்து படம்லாம் போயிருப்பீங்க தேட்டர்லலாம் சரிங்களா? ஸோ உங்கள் நினைவு தெரிஞ்சதுலேருந்து உங்கள் அம்மாவோட போன ஃபஸ்ட்டு படம், உங்கள் ஹஸ்பண்டோட போன ஃபஸ்ட்டு படம், உங்கள் பசங்களோட போன ஃபஸ்ட்டு படம் தேட்டரில் எது? எங்கள் அம்மாவோட நான் நிறையா படம் போயிருக்கேன். செகண்ட் ஷோ தான், அப்போல்லாம் வந்து கீத்துக்கொட்டை அந்த இதுதான். எங்கள் அம்மா செகண்ட் ஷோ போவாங்க, எங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு. செகண்ட் ஷோனால் எத்தனை மணி? 9:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க நைட்டு. ஆமாம், நைட்டு. எங்கள் அம்மா எங்கெல்லாம் தூங்க வச்சுட்டு போவாங்க, பக்கத்தில் தான் எங்களுக்கு சினிமா தேட்டரு. அப்படி நிறைய ஓடி போயிடுவேன், தூங்கிட்டு இருக்க மாதிரி தூங்கிட்டு இருப்பேன், ஏன்ச்சு ஓடி போயிடுவேன். எங்கள் அம்மா முந்தானியை பிடிச்சி அழுது, அப்புறம் எங்கள் அம்மா தூக்கி என்ன இடுப்பில் வச்சுக்கிட்டு டிக்கெட் எடுக்காம உள்ளரெலாம் போயிருக்கேன். நிறைய படம் பார்த்துருக்கேன், அதுவும் சிவாஜி படம்னா ரொம்ப ஃபேவரட்டு. மண்ணு குமிச்சதில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஹைட்டு பத்தலன்ட்டு. ஆமாம், அதே அழுகை தான், தொடச்சி தொடச்சி எங்கள் அம்மா முந்தானியை தொடச்சி தொடச்சிட்டு அழுது அழுதுட்டு உட்காந்து இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரோட போன முதல் படம் குருதி புனல், கமலஹாசன் படம்.
அது என்ன படம்னு தெரியாம ரெண்டு பேரும் தியேட்டருக்குள்ள போயிட்டோம். போய் பார்த்தா கமல் படம் குருதி போன ஒரே சண்டை, பாலிலே எந்திரிச்சு வந்துட்டோம். அப்புறம் என் பிள்ளைங்களோட போன படம்னா நாங்க போனதே கிடையாது இது வரைக்கும் தியேட்டருக்கு. என் ஃபர்ஸ்ட் குழந்த வயிற்றுல இருந்தப்ப பலகாப்பு போட்டு போனேன். லாஸ்ட் படம் சீமந்தான் பிரபு படம், அதுதான் கடைசி படம். என் சரி, ஒரு வழியாக நம்ம இன்டர்வியூ முடிச்சாச்சுன்னு வச்சுப்போம். ஏதோ எனக்கு தெரிஞ்சிக்க விஷயம்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் உங்கள் அம்மாக்கிட்டேயோ இல்லை உங்கள் அப்பாக்கிட்டேயோ ஏதாவது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறையா பாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, அதாவது உங்களுக்கு வயசு கீழே உள்ளவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? அது படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், ஏதோ வந்து எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஸ்கூலை தேடி தரோன்னு சொல்லி நல்ல ஸ்கூல் நினச்சி சேர்க்குறோம், சேர்த்துட்டீங்க, சேர்ந்து படிக்க வைக்கிறீங்க. ஆனால் அதுங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேது ஃபண்டமெண்டலாக. அதை வந்து டியூஷனுன்ற பேரில் டியூஷனுக்கு அனுப்புவோம். டியூஷனுக்கு அனுப்புங்க வேண்டான்னு சொல்லல, நீங்களும் வீட்டில் சொல்லி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு குருவே. அடுத்து தான் டியூஷன்லாம் நம்ம நம்பணும். அதை சில பேரண்ட்ஸ் வந்து செய்கிறது கிடையாது. ஸ்கூலில் படிக்க வைக்கிறோமா, டீச்சர் இருக்காங்க, டியூஷனில் கொண்டு விட்டோமா, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்றத தவிர்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பிள்ளைங்களை நீங்களே கெயிட் பண்ண பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாருமே படித்தவங்க தான், அதனால் நீங்களே கெயிட் பண்ணுங்கள் பிள்ளைங்களை. ஸ்கூலை மட்டும் நம்பாதீங்க, நீங்களும் கொஞ்சம் வீட்டில் சொல்லிக் கொடுங்க அப்படின்னுங்க. கெயிட் பண்ணுங்கள், ஃபோன் கொடுக்காதீங்க முக்கால்வாசி பிள்ளைங்களுக்கு. ஃபியூச்சரே ஃபோன் கொடுக்காதீங்கன்னா எத்தனை வயசு வரையும் ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஏன்னா நாங்கள் வந்து காலேஜ் வரைக்கும் நாங்களாம் ஃபோன் யூஸ் பண்ணதில்லை. நாங்கள் ஒரு 3 வருஷமாக தான் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 10th 12th வரைக்குமே கொடுக்க வேண்டாம் என்ன கேட்டால், டீனேஜ் பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போகுது. கொடுத்தோம்னா நம்ம கூட இருந்து பார்த்துக்கணும் பிள்ளைங்கள என்ன பண்ணுங்க ஏது பண்ணுங்க, அது முக்கியமானது. மற்றபடி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். சரி, பிள்ளைங்களுக்குலாம் சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கல, நம்ம கண் பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. சரி, ஒரு அம்மாவா பசங்களுக்கு என்ன சொல்லணும் ஆசைப்பட்றீங்க? என் பசங்களுக்கா பொதுவாக சொல்லுங்க. என்ன சொல்றது, பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கூட பிறந்தவங்களோட சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக இருங்க. அதாவது வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி, அப்படிலாம் இருக்க முடியாது. இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தாலும் சரி, மருமகம் வந்தாலும் சரி, அதுங்களையும் நம்ம பிள்ளைங்களாம் நினச்சி நல்லபடியாக பார்த்துக்கணும். அவ்வளோதான். அவ்வளோ, ரொம்ப நன்றி. நன்றி. ஃபஸ்ட் இன்டர்வியூ நம்ம சேனலில் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்குறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுது உங்கள் அரேனன். ஸோ பாய், டேக் கேர், பாய் பாய்.